வணக்கம். ஐஏஎஸ் அகாடமி தர்மபுரி. இப்போ நம்ம அடுத்த செயல் பார்க்கலாம். என்ன நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா காணி நிலம். அதாவது காணி நிலம் அப்படின்ற அந்த செயலுடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். பாரதியார் நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிந்த ஒரு ஆசிரியர். இப்போ பாரதியார் யாருன்னு பார்த்தோம்னா 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னு சிறப்பித்து கூறப்படக்கூடிய ஒரு கவிஞர் தான் பாரதியார். முதல்ல இந்த காணி நிலம் வேணும் அப்படின்ற இந்த தலைப்பை பற்றி பார்க்கலாம். இந்த தலைப்பு எதில் எந்த தொகுப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம்னா பாரதியார் கவிதைகள் அப்படின்ற இந்த தொகுப்பிலிருந்து ஒரு பகுதி தான் காணி நிலம். ஓகே, இப்போ காணி நிலம் நம்ம செய்யுள் படிக்கிறப்பவே சொல்லியிருக்கேன், முதல்ல வரிகளை செய்யுள் வரிகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும்னிட்டு செய்யுள் வரியை பார்க்கலாம். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். இந்த ஒரு செய்யுள் பகுதி, அதாவது இந்த ஒரு மேற்கோளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறோம். இந்த மேற்கோள் கொடுத்து இதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேள்வி கேட்டால் பாரதியார். இந்த செய்யுள் வரிகளுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா காணி நிலம். ஓகே, இப்போ நம்ம பாரதியார் பற்றின குறிப்புகளை பார்க்கலாம். பாரதியார் அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுப்பிரமணியம். அடுத்ததாக அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா பாரதி. இவரை பாரதி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பாரதி அப்படின்ற இந்த சிறப்பு பெயர் யாரால் இவருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா எட்டயபுர மன்னர். இவர் எட்டயபுரத்தை சேர்ந்தவர். அண்ட் இவரை வந்து எட்டயபுர மன்னர் தான் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பிச்சு கூறியிருக்கார். எதனால் அப்படின்னா இளமையிலேயே கவிப்பாடும் திறன் கொண்டிருக்கிறதுனால இவரை பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இவருடைய கவிதைகளில் எந்த மாதிரி உணர்வுகளை ஊட்டியிருக்காருன்னு பார்த்தோம்னா விடுதலை உணர்வுகளை, அதாவது அதிகபட்சமாக விடுதலை உணர்வுகளை பற்றி பேசியிருக்கார். அடுத்ததாக இவர் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இவருடைய படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இவையெல்லாம் வந்துட்டு இவருடைய படைப்புகள். பாரதியார் பற்றி படிக்கிறப்போ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கருத்துக்களை, இன்னும் நிறைய குறிப்புகளை நம்ம தேடி தேடி படிக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது. அதே போல் பாடல் வரிகளை செய்யுள்னே ரெண்டு வரிகளை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காம அதில் மனப்பாட செய்யுளாக இருந்தால் அதையும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் செய்யுள் வரிகளை படிக்கிறதோட அதனோட பொருளை தொடர்பு படுத்தி படிக்கிறது இன்னும் நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு செய்யுள் வரியை கொடுத்துட்டு அந்த செய்யுள் வரிகளில் ஏதோ ஒரு சொல்லை எடுத்து இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் அந்த வரிகளை ரொம்ப கவனமாக பொருளோட பொருத்தி பாருங்கள். அடுத்த வகுப்பில் துணைப்பாடம் இல்லாட்டி உரைநடை பார்க்கலாம். நன்றி.